வணக்கம் மக்களே. வெள்ளித்திரையை விட சில நிறங்களில் சின்னத்திரைகள் நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுருவாங்க. அப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல வரவேற்பை பெற்று கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கும் மேலாக ஓடின ஒரு சீரியல் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் வந்து ரோஜா சீரியல். அதில் நடிச்சிருந்த பிரியங்கா நல்கரை பற்றி நம்மளால் மறக்கவே முடியாது. சினிமாவில் ஹீரோயினாக நடிக்கிறதுல அவங்களுக்கு உடன்பாடே கிடையாதா. சிஸ்டர் ரோல்னா கூட ரொம்பவே தயங்காமல் ஓகே சொல்லிட்டு நடிப்பாங்களாம். தன்னை பற்றி தானே சில சுவாரஸ்யமான தகவலை அவங்க ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்காங்க. அது என்னன்னு நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். இவங்க சின்னத்திரை குஷ்புவா இல்லை சின்னத்திரை கன்சிகாவா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிகர்களே இன்றளவும் சமூக வலைதள பக்கத்தில் ரொம்பவே கொண்டாடப்படக்கூடியவங்க தான் ரோஜா. தொடர் மூலமாக ரோஜாவாகவே மக்கள் மனதில் இடம் பிடித்த பிரியங்கா தற்போது ஜி தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய சீதாராமன் தொடர் மூலம் சீதாவாக கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் இடைவெளியில் அவங்க வந்து பார்த்தோன்னா நிறையவே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை சமூக வலைதளம் மூலமாக ரசிகர்களை வந்து பகிர்ந்துக்குவாங்க. ஹைதராபாத்தில் இருந்து மொழி தெரியாமல் வந்தவங்க இன்றைக்கி தமிழ் மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ராகவ ராரன்ஸினுடைய மிகப்பெரிய இவங்க ரசிகையா சின்ன நடிகைய கேரக்டராக இருந்தாலும் கூட நம்ம நடிச்சிடலான்னு தான் இவங்க நடித்தாங்களாம். அப்போ தான் காஞ்சனாத்ரி படத்தில் இவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சின்ன கேரக்டர் பரவாயில்லன்னு நினச்சாங்களாம். தமிழில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்துல நடிச்சிடணும்னு அவங்க நினச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் ரோஜா சீரியல் கிடச்சிருக்கு. சீரியல் எனக்கு நிறைய அனுபவங்கள் கொடுத்துருக்கு. அங்கே தான் தமிழ் பேச நான் கற்றுக்கிட்டேன். இந்த இடத்துல என் பெற்றோருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். என் கூடவே அம்மா ஷூட்டிங்க்கு வருவாங்க. அந்த சீரியல் மூலமாக இவ்வளவு ரசிகர்கள் கிடைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் தூங்கிடுவேன். என் ஃபேன்ஸ் தூங்காமல் எனக்காக மெனக்கெட்டு தொடர்ந்து போஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க. என்னை செல்லமாக க்யூட் அக்கான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என் ஸ்மைல் ரொம்பவே பிடிக்கும். அதே ஸ்மைலுடன் தொடர்ந்து இப்போ நான் ஓடிட்டே இருக்கேன்னு சீதாராமன் பற்றியும் பேசியிருக்காங்க. ரோஜா முடிச்சுட்டு நான் எப்படியாவது 3 மாதங்களுக்கு மேலாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு இருந்தேன். வர்ற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நான் தவிர்த்தேன். ஆனால் நான் வந்து 1 மாதத்துக்கு மேலாக என்னால் சும்மாவே இருக்க முடியல. எப்படியாவது நம்ம வந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சப்ப தான் எனக்கு இந்த சீரியலோட வாய்ப்பு கிடைச்சது. அதை தவற விடாமல் நான் பயன்படுத்திக்கிட்டேன்னு ரொம்பவே கேஷுவலாக தன்னுடைய விஷயங்கள் அனைத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. சீரியல் ப்ரமோவில் நான் சொன்ன மாதிரி அழகுங்கிறது முகத்தில் இல்லை, மனசில் இருக்கிறதுங்கிறது தான். இது அடிப்படை பாடி ஷேமிங் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். பெண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நான் காப்பாற்றணும்னு ரொம்ப கடமையோடு சொல்லியிருக்காங்க. இந்த சீரியலுக்காக ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்களாம். எல்லாருமே சாதாரணமாக நான் கிளிப் போட்டிருக்கேன்னு நினைக்கிறாங்க. அந்த கிளிப் போடுறதுக்காக பல் டாக்டர் வந்து பல சிட்டிங் இருக்க பிறகு தான் பண்ணியிருக்கோம். கிளிப் போட்ட பிறகு பல் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். எதுவும் சாப்பிட முடியாது, ரொம்பவே வலிக்கும். என்னுடைய முகத்துக்கு எந்த கண்ணாடி செட் ஆகாதோ அதைத்தான் செலக்ட் பண்ணேன். கண்ணாடி போட்டு பழக்கம் இல்லைங்கிறதால தலைவலியும் இருக்குது. ஆனாலும் சீரியலுக்காக இதையெல்லாம் செய்கிறேன். கஷ்டப்பட்டு பண்ணினா மட்டும்தான் நமக்கு ரசிகர்கள் கிடைப்பாங்க. அதே போல் அவார்டும் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு வந்து நம்பிக்கை. அப்படி தான் ரோஜாவிலையும் கிடைச்சது. சீரியல் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ அம்மாவே வேணாம், நீ கண்ணாடி கிளிப்பெல்லாம் போட்டால் நல்லா இருக்க மாட்டேன்னு தடுத்துட்டாங்க. இல்லைம்மா, இதுதான் இந்த கேரக்டருக்குரிய சக்ஸஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னவங்க சினிமா குறித்து கேட்டால் ரொம்பவே சிரித்து பேசியிருக்காங்க. எனக்கு சினிமாவில் ஹீரோயினாக நடிக்கிறது உடன்பாடு இல்லை. சிஸ்டர் ரோல்னா கூட தயங்காமல் ஓகே சொல்லிடுவேன். தங்கச்சி கேரக்டர்னாலே பிரியங்கா தான் பான்னு சொல்லணும். அதுதான் என்னுடைய ஆசை. ரோஜா பண்ணும்போதே பிக்பாஸ் ஆஃபர் வந்துச்சு. எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதை பாதிலேயே விட்டுட்டு வரதில் உடன்பாடு இல்லைங்கிறதுல தான் பிக்பாஸுக்கு நோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க காதல் கல்யாணம் கேட்டால் ரொம்பவே ஷையாக பதில் சொல்லியிருக்காங்க. உண்மையே நான் வந்து சொல்லணும் அப்படின்னா நான் என்னுடைய கல்யாணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் ரசிகர்களுக்கு சீக்கிரமே குட் நியூஸ் சொல்கிறேன்னு ரொம்பவே வந்து பார்த்தோன்னா அவங்க சஸ்பென்ஸாக அதை வச்சுருக்காங்களாம். இது எப்படியும் நடிகைக்கு சீக்கிரமே திருமணம் ஆகணும் அப்படின்னு அவங்க கொடுத்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே ரசிகர்கள் நம்ம கிடைக்கிறது, ரசிகர்கள் நம்ம சம்பாதிச்சு வைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தவருக்கு எல்லாமே ஒருத்தவங்க நடிக்கிறது பிடிக்கணும் அப்படின்றது கிடையாது.
ஒரு சிலர் நடிக்கிறது சிலருது பிடிக்கும், சிலருது பிடிக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா அப்படியே சின்னத்திரை அப்படின்னாலே ரசிகர்கள் எல்லாருமே தங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க நம்முடைய சொந்த பந்தம்ன்ற அளவுக்கு உள்ளே இறங்கிடுவாங்க. அப்படி தான் ஒவ்வொரு சீரியலில் இருக்கக்கூடிய கேரக்டரை பார்க்குறாங்க. ரோஜா அவர்கள் அதில் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா முன்னணியில் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பெண்களுடைய மனதை கவர்ந்தவங்க. இப்போ அவங்க எடுத்த பேட்டியை பற்றி பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ரசிகர்களால் வந்து பார்த்தோன்னா வைரலாக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய இவங்க சீரியல்கள் திரைப்படங்கள் நடிக்கணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.